அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கணங்கள் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண செயல்பாடுகள் செட் ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னா, நிரப்பு கணம் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட், ஏ என்ற கணத்தின் நிரப்பு கணம், ஏ காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ அல்லது ஏ டேஸ்ன்னு சொல்லலாம். ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. அதாவது ஏவை தவிர மற்ற உறுப்புகள் யூவில் அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் ஏ டேஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து சேர்ப்பு கணம் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ், ஏ மற்றும் பி இரு கணங்கள், ஏ யூனியன் பி, ஏ சேர்ப்பு பின்னு சொல்லலாம். ஏ சேர்ப்பு பி சமம் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ஏ சேர்ப்பு பி அப்படின்னா ஏ பி ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே வரும், அதனால எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லதுன்னு போடுறோம். ஒன்று அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏவில் இருக்கும் அல்லது பியில் இருக்கும். அடுத்து வெட்டு கணம் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ், ஏ வெட்டு பி சமம் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மற்றும் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அதாவது ஏ மற்றும் பிக்கு பொதுவான உறுப்புகள் மட்டும் எழுதுறோம் இல்லையா, அதுதான் வெட்டுக்கணம். நம்ம எழுதக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து ஏவிலையும் இருக்கணும் பியிலையும் இருக்கணும், அதனால மற்றும் அப்படிங்கிறது எழுதுறோம். இது அல்லதுனா ஏவில் இருக்கலாம் அல்லது பியில் இருக்கலாம், இது வந்து ரெண்டுலேயுமே இருக்கணும், அப்போ தான் நம்ம பொதுவான உறுப்பாக எழுத முடியுங்கிறதுனால எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மற்றும் எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு போடுறோம். அடுத்து கணங்களின் வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ், ஏ மைனஸ் பி, அதாவது ஏ வித்தியாசம் பி அப்படின்னு சொல்லலாம். ஏ இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டும் பின்னு எழுதலாம். இப்போ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மற்றும் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. ஏ மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏவில் இருக்கணும் பியில் இருக்கக்கூடாது, அதாவது ஏ பி ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பொதுவான உறுப்புகள் கேன்சல் பண்ணிவிட்டு ஏவில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுவோம். அடுத்து பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் சச் தட் ஒய் பிலாங்ஸ் டு பி மற்றும் ஒய் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. பியில் இருக்கணும் ஏவில் இருக்கக்கூடாது, அதுதான் பி மைனஸ் ஏ. அடுத்து கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ், ஏ சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பி, அதாவது ஏ டெல்டா பின்னு சொல்லலாம். ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ, அல்லது ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி மைனஸ் ஏ வெட்டு பி. ஏ டெல்டா பியை நம்ம ரூல் ஃபார்மில் எப்படி எழுதுறோம் அப்படின்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மைனஸ் பி அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி மைனஸ் ஏ. இந்த யூனியன் சேர்ப்பு எழுதுறப்பெல்லாம் நம்ம அல்லதுன்னு எழுதுவோம். ஒன்று ஏ மைனஸ் பியில் இருக்கணும் அல்லது பி மைனஸ் ஏவில் இருக்கணும். ஏ சமச்சீர் வித்தியாசம் பி அப்படிங்கிறது என்னென்னா ஏ மைனஸ் பி தனியாக கண்டுபிடிக்கிறோம், பி மைனஸ் ஏ தனியாக கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது ஏ டெல்டா பி கிடைக்குது. அடுத்து கண செயல்பாடுகளின் பண்புகள் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ். ஃபஸ்ட்டு பண்பு என்னென்னா பரிமாற்று பண்பு காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ மற்றும் பி இரு கணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, ஏ வெட்டு பி இஸ் ஈக்குவல் டு பி வெட்டு ஏ. அதாவது ஏ யூனியன் ஏ சேர்ப்பு பி, ஏ மற்றும் பியில் சேர்ப்பு கணம் கண்டுபிடிக்கிறது வந்து பி மற்றும் ஏவுக்கு சேர்ப்பு கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். சேர்த்து எழுதும்போது அது ரெண்டும் சமமாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பொதுவான உறுப்புகள் கண்டுபிடிக்கும் போது இதே தான். அடுத்து சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ இதுக்கு வந்து சேர்ப்பு பண்புக்கு மூன்று கணங்கள் எடுத்துக்கிறோம், ஏ பி மற்றும் சி மூன்று கணங்கள் எங்கன்னு எடுத்துட்டோம்னா ஏ யூனியன் பி யூனியன் சி சமம் ஏ யூனியன் பி யூனியன் சி. அதாவது பி யூனியன் சி பிக்கும் சிக்கும் நம்ம சேர்ப்பு கணம் கண்டுபிடிச்சு மறுபடியும் அதோட ஏவோட சேர்த்து எழுதும்போது அது எதுக்கு சமமாக இருக்கும்னா ஏ பிக்கு சேர்ப்பு கண்டுபிடிச்சு அது கூட சியோட சேர்ப்பு கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். ஏபிசி வரிசையாக எழுதிட்டு நம்ம பிராக்கெட்டை மட்டும் மாற்றி போடுறோம். அடுத்து ஏ வெட்டு பி வெட்டு சி, சாரி ஏ வெட்டு பி வெட்டு சி சமம் ஏ வெட்டு பி வெட்டு சி. இது ரெண்டும் இந்த யூனியன் இன்டர்செக்ஷன் மட்டும் மாற்றி எழுதியிருக்கோம். அடுத்து பங்கீட்டு பண்பு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி தான் எழுத போகிறோம், மூன்று கணங்கள் எடுத்துக்கிறோம், இங்கே வந்து நம்ம மாற்றி எழுதணும், யூனியன் ஒன்று இன்டர்செக்ஷன் ஒன்று மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பி வெட்டு சி சமம் ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. அதாவது ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. அடுத்து ஏ வெட்டு பி யூனியன் சி சமம் ஏ வெட்டு பி
யூனியன் ஏ வெட்டு சி, அதுதான் எழுதியிருக்கோம். இங்கே யூனியன் இருக்கும்போது இங்கே இன்டர்செக்ஷன் வருது, இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கும்போது இங்கே யூனியன் வருது, அதை தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து டிமார்கன் விதிகள், அதில் இரண்டு விதிகள் இருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன வித்தியாசத்திற்கான டிமார்கன் விதிகள், இதுலேயும் மூன்று கணங்கள் எடுத்துக்கிறோம், ஏ பிசி மூன்று கணங்கள். ஃபர்ஸ்ட் விதி என்னன்னா, ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி சமம் ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. அதாவது ஏ மைனஸ் பி இங்கே சேர்ப்பு இருந்துச்சுன்னா இங்கே எழுதுறப்ப நம்ம வெட்டுன்னு மாறும். அடுத்து ஏ மைனஸ் பி வெட்டு சி சமம் ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி. அதாவது ஏ மைனஸ் பி இங்கே வெட்டு இருக்கிறது அப்படியே சேர்ப்புன்னு எழுத போகிறோம், ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி. அடுத்து கண நிரப்பிக்கான டிமார்கன் விதிகள், அந்த நிரப்பு கணம் வந்துச்சுனாலே நம்ம அனைத்து கணம் எழுதியாகணும். ஏ டேஸ்னா அந்த ஏவை தவிர அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படிங்கிறோம் இல்லையா, அதனால நிரப்புன்னு வந்துச்சுனாலே அதில் அனைத்து கணம் இருக்கணும். இப்போ யூ அனைத்து கணம், ஏபி முடிவுறு கணங்கள்னு எடுத்துக்கும்போது ஃபர்ஸ்ட் விதி என்னன்னா, ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் வெட்டு பி டேஸ். அடுத்து ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். அதாவது இங்கே யூனியன் இருந்துச்சுன்னா இங்கே இன்டர்செக்ஷன் வரும், இங்கே இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா இங்கே யூனியன் வரும். தனித்தனியாக அதாவது ஏ யூனியன் பி, ஏவையும் பியையும் சேர்ப்பு கணம் கண்டுபிடிச்சு அதுக்கு டேஸ் எடுக்கிறது, அதாவது ஏ யூனியன் பியை தவிர யூவில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள்னு அர்த்தம். இதில் ஏவை தவிர மற்ற உறுப்புகள் இருக்கக்கூடிய கணம், பியை தவிர மற்ற உறுப்புகள் இருக்கக்கூடிய கணம், அது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள் எடுத்து எழுதும்போது ரெண்டும் சமமாக இருக்கும். அடுத்து கணங்களின் ஆதி எண், கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட். ஏ பி இரு முடிவுறு கணங்கள், இரண்டு கணங்கள் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பின்னு அர்த்தம், அதாவது ஏ யூனியன் பிக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ரெண்டாவது என் ஆஃப்னு படிச்சுக்கலாம், என் ஆஃப் ஏ வெட்டு பி சமம் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி. இது வந்து சேர்ப்பு யூனியன் சொல்கிறோம், இது வந்து வெட்டு இன்டர்செக்ஷன் சொல்கிறோம். இது வந்து சேர்ப்புனா சேர்த்து எழுதுறது, இரண்டு கணங்களின் சேர்ப்புனா இரண்டு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தையும் சேர்த்து எழுதுறது, இந்த மாதிரி போடும்போது பொதுவான உறுப்புகள் மட்டும் எடுத்து எழுதுறது. மூன்றாவது பண்பு என் ஆஃப் யூ நம்பர் ஆஃப் யூ, அதாவது யூவில் இருக்கக்கூடிய அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா, என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏடஸ், ஏவில் ஏவை தவிர மற்ற உறுப்புகள் தானே ஏடஸ், அப்போ ரெண்டையும் சேர்த்து ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதும்போது அது யூவில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். அடுத்து ஃபோர்த்து என் ஆஃப் ஏடஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் யூ மைனஸ் என் ஆஃப் ஏ, இதிலிருந்து தான் எழுதியிருக்கோம், என் ஆஃப் ஏடஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் யூ மைனஸ் என் ஆஃப் ஏ. அடுத்து ஏ மற்றும் பி வெட்டா கணங்கள், வெட்டா கணங்கள்னா என்ன அர்த்தம்னா, ஏபிக்கு வந்து பொதுவான உறுப்புகளே இருக்காது, அப்படி இருந்துச்சுன்னா தான் அதை வெட்டா கணங்கள்னு சொல்கிறோம். பொதுவான உறுப்பே இல்லைன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஜீரோ ஆயிடும், அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி. அடுத்து என் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. அடுத்து என் ஆஃப் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. இங்கே ஏ மைனஸ் பினா இங்கே என் ஆஃப் ஏ எழுதுறோம், இங்கே என் ஆஃப் பி மைனஸ் ஏனா இங்கே என் ஆஃப் பி, அதுலேருந்து பொதுவான உறுப்புகளின் எண்ணிக்கையை மைனஸ் பண்ணிடுறோம். அடுத்து ஏ பி மற்றும் சி மூன்று முடிவுறு கணங்கள்னு எடுத்துக்கும்போது நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, இங்கே இரண்டு கணங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டோம், இதில் மூன்று கணங்கள், மூன்று கணங்களையும் சேர்ப்பு கணங்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா, என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. அதாவது இங்கே ஏபிசி தனித்தனியாக எழுதிக்கிறோம் ஒன்றும், அடுத்து ஏபி ஏ வெட்டு பி அடுத்து பி வெட்டு சி அடுத்தது ஏ வெட்டு சி அடுத்தது மூணுக்கும் சேர்த்து இன்டர்செக்ஷன் போட்டுக்கிறோம். மேலும் கணங்கள் பாடத்தில் சில குறிப்புகள் நினைவில் வச்சுக்கலாம், இதை வந்து சில எக்ஸாம்பிளோடு நம்ம போட்டு பார்த்துக்கும்போது அது நல்லா மனசில் பதியும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வெட்டு ஏ சமம் ஏ,
அதாவது ஏ கணத்துக்கே பொதுவான உறுப்பு எடுக்கும்போது அது ஏவே தான் கிடைக்கும். ரெண்டாவது ஏ வெட்டு ஃபை, ஃபைங்கிறது வெற்று கணம், எந்த உறுப்புகளுமே இல்லாதது தான் நம்ம ஃபைன்னு சொல்லுவோம். ஏ வெட்டு ஃபை இஸ் ஈக்குவல் டு ஃபை. அடுத்து ஏ வெட்டு அனைத்து கணம் இஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்து ஏ வெட்டு பி இஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ, அதாவது ஏவோட உட்கணம் ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பி இஸ் கண்டெய்ன்ட் இன் பி, அதாவது பியோட உட்கணமும் ஏ வெட்டு பின்னு சொல்லலாம். ஃபிஃப்த்து ஏ யூனியன் பி சமம் ஏ இன்டர்செக்ஷன் பி எனில் ஏ சமம் பி. இது ரெண்டும் சமமாக இருக்கும்போது ஏபி இரண்டு கணங்களும் சம கணங்களாக இருக்கும். அடுத்து ஏ டெல்டா ஏ சமம் ஃபை, அதாவது ஏ சமச்சீர் வித்தியாசம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபை. ஏழாவது ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு பி டெல்டா ஏ, அதாவது பரிமாற்று பண்புக்கு உட்பட்டது இந்த சமச்சீர் வித்தியாசம். எட்டு ஏ யூனியன் ஃபை இஸ் ஈக்குவல் டு ஏ, ஏ வெட்டு யூ இஸ் ஈக்குவல் டு ஏ, இது ரெண்டும் சமணி விதிகள்னு சொல்கிறோம். அடுத்து ஏ யூனியன் ஏ சமம் ஏ மற்றும் ஏ வெட்டு ஏ சமம் ஏ, இது தன்னடுக்கு விதிகள். ஒன்பதாவது ஏ மைனஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ, இது ரெண்டும் சமமாக இருக்காது. அதே மாதிரியே ஏ மைனஸ் பி மைனஸ் சி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி மைனஸ் சி. இதெல்லாமே எக்ஸாம்பிளோடு நம்ம போட்டு பார்த்துக்கும்போது மனசில் நல்லா பதியும். அடுத்து பதினொன்று ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ யூனியன் ஏ வெட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி. அடுத்து ஏ மைனஸ் பி சமம் ஏ வெட்டு பி டேஸ். பதிமூணு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ வெட்டு பி. பதினாலு ஏ மைனஸ் பி சேர்ப்பு பி சமம் ஏ சேர்ப்பு பி. பதினஞ்சாவது ஏ மைனஸ் பி வெட்டு பி சமம் ஃபை. இதெல்லாம் அந்த கணங்களில் இருக்கக்கூடிய சில குறிப்புகள். நம்ம மெயினான ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா நினைவில் வைத்துக்கணும். இது வந்து இந்த மாதிரி சரியா தவறா அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக போட்டு பார்த்து என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணாமல் வெண்படம் மூலமாகவோ அல்லது எக்ஸாம்பிள் மூலமாகவோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்கும்போது அப்படியே மனசில் பதியும்.